போல ஹரி சப்தமானது ஆதி அந்தம் அரியன யாவையும் ஓதினார் அழகுகள் உள்ளன இல்லன வேதம் என்றன மெய்நெறி நன்மையன் பாதம் அல்லது பற்றிலர் பற்றிலார் என்பது கம்பர். பற்றிலராய் இருக்கின்றவர்கள் யாருடைய பாதம் அல்லது பற்றிலர்? ஆதி அந்தம் அரியன யாவையும், வேதத்துடைய ஆதி அந்தமாய் இருக்கின்ற எம்பெருமான், எம்பெருமானுடைய கர்ஜனைதான் வேத சப்தமாயிற்று என்பதை பார்த்தோம். அதுபோல ஹரிசப்தத்திலேயே வேதம் தொடங்கி ஹரிசப்தத்திலே நிறைவுறுவதனாலே ஹரிசப்த வாச்சியராக இருக்கின்ற இந்த எம்பெருமானே வேத பிரதிபாத்தியன், வேத சம்ரக்ஷகன். வேத தத்துவங்களினாலே நமக்கு காட்டப்படுபவன் என்கின்ற ஒரு சுனிச்சிதார்த்தம் இதிலே அறுதியிடப்படுகிறது. அதுபோல அவதார சிரேஷ்டமாயிருக்கின்ற நரசிம்மன் மந்திரசாஸ்திரங்களிலேயும் யந்திர தந்திர சாஸ்திரங்களிலேயும் ஆகம சாஸ்திரங்களிலேயும் அனுஷ்டானங்களிலேயும் எப்படி வந்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாக ஆய வேண்டும். வேதங்களிலே நரசிம்மாவதாரத்தை பற்றி பல இடங்களிலே பார்க்கிறோம். ஹரிசப்தம் வருமிடமெல்லாம் அது நரசிம்மனை குறிப்பது. பிரதத் விஷ்ணு ஸ்தவத்தே வீரியாய மிருகோண பீம குச்சரோ கிரீஷ்டாகா என்றிருக்கின்ற பதமும் மலைகளிலே தவழ்பவனாய் குறிஞ்சிலிர கடவுள் முருகனாகினாலே குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரெடுக்கும் கோயில் என்று தமிழர் வழக்கு உண்டு. அது அந்தந்த நிலத்துக்குரிய அதிஷ்டான தேவதையை சொல்வதாகவே தவிர அந்த நிலத்தில் அந்த கோவில் தான் இருக்க வேண்டும் என்பது பொருந்தாது. அப்படி பார்த்தால் திருவனந்தபுரம் முதலான இடத்துல முல்லை நிலத்துக்குரிய திருமால் கோவிலும் வயலும் வயல் சார்ந்த வயலூர் முதலான இடங்களில் முருகனுக்கு கோவில் இருப்பதையும் பார்க்கிறோம். அதனால் அந்தந்த குறிஞ்சி முல்லை மருத முதலானவை அந்தந்த நிலத்துக்குரிய ஐம்பெரும் நிலத்துக்குரிய அதிஷ்டான தேவதைகள். மலைகள் இருக்கும் இடமெல்லாம் உண்மையிலேயே நிசிம்மர் இருக்கக்கூடிய இடம் என்பது பிரத்யட்சமாக ஆந்திர பிரதேசத்தில் காணப்படுகின்ற மங்களகிரி சிம்ஹகிரி வேதாத்ரி கதரி அகோபிலம் சிம்ஹாச்சலம் முதலான நூற்றுக்கணக்கான மலைகளிலே நிசிம்மர் இருப்பதை இன்றும் கண்கூடாக பார்க்கிறோம். அதுபோல் மலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எம்பெருமான் உறையுமிடம் என்று. அதுபோல் ஆதரவண வேதத்தினுடைய நிசிம்ம தாபனியோபனிஷத் இதற்கு சங்கராச்சாரிய பரம்பரையைச் சேர்ந்தவர் ஒருவர் பாஷ்யமாகவும் பண்ணியிருக்கிறார். அதிலே நரசிம்மருடைய மந்திரராஜ ஸ்தோத்திரம் என்று இருக்கிறது. ஸ்ரீமந்திரம் மந்திரரத்னம் மந்திரராஜம் என்று மந்திரங்களிலே சிலவற்றுக்கு பெரிய கௌரவங்களை கொடுப்பது உண்டு. திருவெட்டெழுத்தாய் இருக்கின்ற அக்ஷாட்சர மந்திரத்துக்கு பெரிய திருமந்திரம் என்று பெயர். அதேபோல் பிரபன்னர்களுக்கு சரீரத்தை தரிக்க செய்கின்ற பிராணனாகவும் போஷிக்கின்ற நீராகவும் அரசகுமாரனுக்கு பச்சை கற்பூரத்தை போல போக்கியமாகவும் இருக்கக்கூடிய துவய மகா மந்திரத்துக்கு மந்திர ரத்னம் என்று பெயர். இவை இரண்டையும் விட்டு சகலாபீஷ்டங்களையும் சாதித்து தரவல்லதாய் மனிதனுக்கு சகல அபீஷ்டங்களையும் பல புருஷார்த்தங்களையும் சாதித்து தரவல்லதாய் உக்ர சப்தத்தினாலே மனிதனுக்கு எழுச்சியையும் வீர சப்தத்தினாலே வெற்றியையும் மகாவிஷ்ணு என்கிற சப்தத்தினாலே கீர்த்தியையும் மகத்தான வியாப்தி கீர்த்தியையும் ஜுவலந்த சப்தத்தினாலே தேஜஸையும் சர்வத்தோமுகம் என்பதனாலே ஞானத்தையும் நிசிம்ம சப்தத்தினாலே தைரியத்தையும் பீஷண சப்தத்தினாலே அதிகாரத்தையும் பத்ர சப்தத்தினாலே ஐஸ்வர்யத்தையும் மிருத்யு மிருத்யு என்கிற சப்தத்தினாலே மோட்சத்தையும் தரக்கூடிய சகல புருஷார்த்த தாயகமான இந்த மந்திரம் அதில் இருக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலனும். இந்த மந்திரங்களை எல்லாம் உள்ளடக்கிய தாபனிய உபனிஷத்து ஒரு மிகச்சிறந்த வேத பாகமாக இருப்பது. திருமாலையில பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும் பொழுது மிக அழகிய ஒரு நிர்வாகத்தை பண்ணுவார். கடலில முத்து குளிப்பவர்கள் அந்த கரையோரமாக இருப்பவர்கள் அந்த முத்துகளை பெற்று அதனுடைய மகிமை தெரியாத காரணத்தினாலே அதை பெற்று உப்பு புளி முதலான பண்டங்களை மாற்றாக வாங்குவார்கள். இன்னும் சிறு தூரத்தில் இருக்கின்ற வியாபாரிகள் என்ன பண்ணுவார்? அந்த முத்து மாலையை தகுந்த பிரபுக்களிடத்தில் ஒப்புவித்து பெரும் பொன்னையும் பொருளையும் பெறுவர். ஒரு சார்வபூமனான அரசனிடத்தில் அதே முத்து மாலை சென்றால் ஸ்வயம் போக்கியமாக யாருக்கும் தராமல் தான் வைத்து அனுபவிப்பதற்கு ஏற்றுக்கொள்வார். அதுபோல மந்திரங்களையும் சிலர் க்ஷுத்ர பலன்களாய் பெறுவதற்கும் சிலர் மோட்சம் முதலானவற்றை பெறுவதற்கும் அதை காட்டிலும் உயர்ந்தவர்கள் கைங்கரிய விரோதி விநாசகேதுவாகவும் கைங்கரிய அபிவிருத்தி யத்தமாகவும் இதை பயன்படுத்துவார்கள். அதுபோன்று உள்ள அந்த தத்துவங்களையும் பல புருஷார்த்தங்களையும் உள்ளடக்கிய அந்த மந்திரமானது சகல நன்மைகளையும் தரக்கூடியது.
என்றும் இதனுடைய அடிப்படையில் மந்திர மகோகதி நிருசிம்ம விதானம் பிருகத்கண்டீரவம் இது போன்று இருக்கின்ற மந்திரசாஸ்திர நூல்களிலே நிருசிம்மருடைய பிரபாவமும் பிரயோகங்களும் நிறைய உண்டு. பூத பிரேத பிசாச யக்ஷ கந்தர்வ ராட்சச கிண்ணர கிம்புருஷ வித்யாதர கந்தர்வ நாக யக்ஷ இது போன்று இருக்கின்ற எண்ணிலடங்காத தேவ தானவ கணங்களிலே பலருடைய உபாசனைகளும் பலருக்கு மந்திரங்களும் உண்டு. ஆனால் எல்லா மந்திரங்களுக்கும் அரசனாகவும் எல்லா தேவதைகளுக்கு அரசனாகவும் சகல யந்திரங்களுக்கு அரசனாகவும் இருப்பவர் ஸ்ரீ நிருசிம்மரே என்பது மந்திரசாஸ்திரத்தினுடைய முடிவு. சதுர்லக்ஷ தேவதைகள் என்பார்கள் மந்திரசாஸ்திரத்தில். 400,000 தேவதைகள் உண்டு, அவர்களுக்கு உபாசனம் உண்டு. இதுக்கு அஷ்டகர்மா எனும்படியான மாரண மோகன பஷ்ய ஸ்தம்பன பேதன ஆக்ரூஷண உச்சாரண வித்வேஷணம் என்று இருக்கக்கூடிய அஷ்ட பிரயோகங்கள் உண்டு. இந்த எல்லாவற்றுக்கும் மூலபுருஷனாக இருப்பவர் யாரு? ஆனால் நிருசிம்மனத்தில் ஒரு மகிமை என்னவென்றால் அவர் உக்ரன். உக்ரன் என்றால் மிக கடுமையானவர் என்பது ஒரு மேலெழுந்த வாரியான பொருள். மிகுந்த உக்ரமாக இருப்பவர் என்றால் மிக கடுமையானவர், அனலை கக்குபவர், மிகவும் கண்டிப்பானவர், அணுகுவதற்கு மிக அரிதானவர் என்று இருக்கின்ற பொருளைத்தான் பார்க்கிறோம். சாஸ்திரத்தில் அதுக்கு நுட்பமான பொருளை சொல்லியிருக்கிறார்கள். உச்சைஹி கிரஹியதே உச்சான் கிருஹாதி வா உக்ரஹா. யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். ஆனால் நிருசிம்மர் உச்சான் கிருஹாதி மிக உயர்ந்தவர்களாய் பரிபக்குவமாய் இருக்கின்றவர்களை மாத்திரம் பொறுக்கி தன்னிடத்தில் அழைத்து ஏற்றுக்கொள்வதனால் அவருக்கு உக்ரன் என்று பெயர். மிக தேர்ந்தவர்களாய் மிக தேர்ந்தவர்களாய் அறிவிலையும் பக்தியிலையும் முதிர்ந்தவர்களாலே வணங்கப்படுபவர், முதிர்ந்தவர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படுபவர், முதிர்ந்தவர்களை ஏற்றுக்கொள்ளவர், இப்படி பொருள். இன்னும் இதற்கு துணை பொருளை லட்சணையினாலே இதற்கு பொருளை பார்த்தோம் என்றால் மனிதன் முதிர முதிர அவனுக்கு ஹரிபக்தி உண்டாவதை பார்க்கிறோம். சங்கரஸ்ய துயோபக்தா சப்த ஜென்மாந்தரம் நரக தசைவிது பிரசாதேன விஷ்ணு பக்த பிரஜாயத்தே. சங்கரனுக்கு 7 ஜென்மம் பக்தி செய்தவர்களுக்கு விஷ்ணுவினிடத்தில் பக்தி வரும் என்று. அதிலேயும் அந்த விஷ்ணுவினிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி முதிர முதிர அவர்களுக்கு நிருசிம்மனிடத்தில் பக்தி உண்டாகும் என்பது இதற்கு அர்த்தம். ஆக முதிர்ந்தவர்களை ஏற்றுக்கொள்பவன், முதிர்ந்தவர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படுபவன் என்று தத்புருஷ பகிர்விரிகிலே பார்த்து லட்சணையினாலே மனிதன் முதிர முதிர ஏற்றுக்கொள்ளப்படுபவன் அல்லது தன்னுடைய அடியார்களை முதிர வைத்து தனக்கு ஏற்றுக்கொள்பவன் என்கிற துணை பொருளும் இதிலிருந்து கிடைக்கும். இதிலே கிருதயுகத்தில் இருக்கின்ற ஒரு மூர்த்தி இப்பொழுது கலியுகத்தில் நாம் அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் எப்படி ஒரு நீடித்த ஒரு புகழை பெற்றிருக்க வேண்டும்? ஒரு சில வருடங்களையே பல பேர் வந்த சூடு தெரியாமல் மறைந்து விடுவதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 30-35 லட்சம் வருடங்களுக்கு முன்பு யுகங்களுடைய காலக்கணவை அளவையை வைத்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டுள்ள ஒரு காலச்சூழலில் எத்தனை அரசர்கள், அரசாங்கங்கள், வம்சங்கள், பரம்பரியங்கள், மன்மந்திரங்கள், பிரளயங்கள் இத்தனையெல்லாம் சந்தித்த பின்பும் இன்னும் மென்மேலும் விழித்து கொண்டு கடந்த 50 ஆண்டுகளில் நிருசிம்மருடைய வழிபாடு, அந்த சன்னிதியுடைய புனருத்தாரணம், அங்கு வருவருடைய கூட்டம் இதை பெருகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது என்ன சொல்லுகிறது என்றால் கலி முற்ற முற்ற கலியில அபாயம் மிகுந்திருக்கும் பொழுது எப்படி ஒரு இடத்துல ஒரு வீட்டிலே கலகம் ஏற்பட்டால் அண்டை வீட்டை துணை கொள்கிறோம், ஒரு பெருங்கலகம் ஏற்பட்டால் காவல்துறையினை துணை கொள்கிறோம், அதைவிட பெருங்கலகம் ஏற்பட்டால் இராணுவத்தை அழைப்பது போல கலியுகத்திலே சாத்விக சௌமிய மூர்த்திகள் எல்லாம் ஆராதித்து இன்னும் அந்த கலியினுடைய கோலாகலம் அடங்காததினாலே அதற்கு சர்வத்தோமுகராய் பீஷண சப்தத்தினால் எல்லோரையும் அச்சுறுத்தி அடியார்களுக்கு பத்ர மங்களத்தை செய்பவராய் இருக்கின்ற நிருசிம்மருடைய பக்தி வந்துதான் இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய அபாயங்கள் நீங்கிறதுக்கு இதுதான் சரியான உபாயம் என்றுதான் பக்தியாகிற தேவதை. பக்திக்கு ஒரு தேவதை உண்டு. அந்த பக்தி தேவதை தான் எல்லோருடைய உள்ளங்களிலேயும் பக்தியை விதைத்து வளர்த்து வேரூன்றச் செய்து நீர் ஊற்றி அதை போஷித்து பாதுகாத்து வருகிறாள். எப்படி ஒரு மருத்துவன் எல்லா மருந்துகளையும் வைத்துக்கொண்டு அந்த நோயாளியினுடைய நாடி சூழ்நிலை காலம் நோயினுடைய அளவை அறிந்து கொண்டு மருந்து கொடுப்பது போல இந்த பக்தியான தேவதை இன்று இருக்கின்ற அந்த கலி கோலாகலத்துக்கு இனி செல்லக்கூடிய இன்னும் கொடூரமாக இருக்கின்ற தன்மைகளுக்கு நிருசிம்மருடைய ஔஷதம் தான் சிறந்தது என்று சொல்லி நிருசிம்ம பக்தி அதிகமாக